ஒரு நாட்டோட ஃபுல் கண்ட்ரோலும் அரசர்கிட்ட இருக்கோ, ஆனா அந்த அரசரோட கண்ட்ரோல் ஒரு ராணி கிட்ட இருக்கோ. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரங்க தான் கத்தாரோட ராணி. அவங்க தன்னோட கோடிகளை எந்த அளவுக்கு ஆடம்பரமா செலவு பண்றாங்க தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயின் ஆஃப் கத்தார், இவங்க பேரு ஷேகா மோசா பின் நசீர். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரங்க. இதுவே கத்தார் ராயல் ஃபேமிலியோட சொத்து மதிப்பு பார்த்தா அது 300 லட்சம் கோடி வரைக்கும் போகுது. இதுவரைக்கும் கத்தார்ல இருந்த குயின்ஸ்லயே இவங்க தான் ரிச்சஸ்ட் குயினா. இவங்களோட ஹஸ்பண்ட் பெயர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி. இவர் தான் கத்தாரோட முன்னாள் அரசரா இருந்திருக்காரு. இப்போதைய அரசரா இருக்கக்கூடிய ஹமத் அல் தானியோட அம்மா தான் இந்த குயின். இவங்க ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணமே கத்தார் ராயல் ஃபேமிலியிலேயே ரொம்பவும் இன்டெலிஜென்ட் ஆனவங்க இவங்க தானா. இவங்க மக்கள் கிட்ட ரொம்பவும் அன்பாவும் அரவணைப்போடவும் இருப்பாங்களா? இவங்களோட முக்கியமான எண்ணமே நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகணும், கத்தாரோட கல்ச்சரை இந்த உலகம் முழுக்க தெரிய வைக்கணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்ல, இவங்க பெண்களுக்காக அதிக அளவுல போராடுறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் உமன் ரைட்ஸ்க்கு முக்கியமான காரணமே இவங்கன்னு சொல்லலாம். பெண்களும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், பெண்களும் நாட்டை ஆளணும் அப்படின்றது இவங்களோட முக்கியமான கோலா இருக்கு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்தோட 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை வெளியிடுவாங்க. அதுல ரொம்ப வருடங்களா இவங்களோட பெயர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, 1959 கத்தார்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா வளர்ந்தது படிச்சது இது எல்லாமே எகிப்ட்லயும் குவைத்லயும் தான். அதுக்கப்புறமா 18 வயசுல அப்போதைய கத்தார் அரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் மறுபடியும் கத்தார்குள்ளேயே இவங்க என்ட்ரி கொடுக்கறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருக்கு. ஆனா அரசருக்கு இவங்க 2வது மனைவி தான். இவங்களுக்கு பிறந்த முதல் பையன் தான் இப்போதைய கத்தார் அரசர். இவங்களுக்கு ஃபேஷன் மேல மிகப்பெரிய பிரியம் இருக்கு. இவங்க ஃபேமஸா இருக்கிறதுக்கு இவங்களோட ஃபேஷன் அண்ட் ஸ்டைல் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒவ்வொரு வருஷமும் மோஸ்ட் ஸ்டைலிஷ் உமன் இன் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. அதுல அதிக வருடங்கள் இவங்க தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. கேர்டியர் அப்படின்ற கம்பெனியோட ஜுவல்லரி, கிளவுஸ் அண்ட் பர்சஸ் தான் இவங்க எப்பவுமே பயன்படுத்துவாங்க. ஃபேஷன் மேல மிகப்பெரிய பிரியம் இருக்கிறதுனால கியூஎலா அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இந்த உலகம் முழுக்க துணிகளையும் ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேஷனில் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்காங்க அப்படின்னா, லண்டனில் ஹெராட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கடை இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஸ்டோர்னு சொல்லலாம். 2010 இந்த கடையை 14,000 கோடிக்கு சொந்தமாக வாங்கியிருக்காங்க. இதோடய நிறுத்தினாங்க. இத்தாலியில வேலண்டினோ ஃபேஷன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கடை இருக்கு. அங்கிருந்து தான் இவங்களுக்கு 2012 இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸும் வந்திருக்கு. 2012 அப்புறமா போர் அடிச்சுட்டு அந்த கடையில இருந்து நம்ம ஏன் ட்ரெஸ்ஸை வாங்கணும், அந்த கடையே வாங்கிட்டா என்னன்னு அந்த மிகப்பெரிய ஃபேமஸ் வேலண்டினோ ஃபேஷன் ஹவுஸை 7,000 கோடி கொடுத்து சொந்தமாவே வாங்கிட்டாங்க. இவங்க டர்பன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாங்க தலப்பா போடுறது. பெண்கள் எப்பவுமே ஹிஜாப் பண்ணியணுன்ற அவசியம் கிடையாதான். அதுக்கு பதிலாக இந்த டர்பன்ஸ் போட்டாலே போதும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க போடக்கூடிய இந்த தலப்பா, அதுக்கு மேட்சா போடக்கூடிய ட்ரெஸ், இது எல்லாமே இன்னும் இவங்கள உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. இவங்க 1986 சோசியாலஜியில டிகிரி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பப்ளிக் பாலிசி இன் இஸ்லாம்ல மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. 2023 இவங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்காங்க. இதை தள்ளி நிறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கத்தார் நாட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை கத்தார் ரீதியான வெளிநாட்டு பிஸ்னஸ்னாலும் சரி, இவங்களை தாண்டி எந்த ஒரு முடிவும் யாராலையும் எடுக்க முடியாது கத்தாரில். ஏன், அரசரால் கூட முடியாது. அரசர் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும்னா கூட இவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முழு கத்தார் நாடும் குயின் மோசா பின் நசீர் கையில தான் இருக்கு. அல் ஜசீரா மீடியா நெட்வொர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிபிசி எந்த அளவுக்கு மிகப்பெரிய மீடியாவோ அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த அல் ஜசீரா தான் மிகப்பெரிய மீடியா. அதோட ஓனர் இவங்க தான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட நம்பர் ஒன் ஏர்வேஸ் கத்தார் ஏர்வேஸ், அதோட ஓனரும் இவங்க தான். இதை தள்ளி ஸ்டீல், ஹெலிகாப்டர்ஸ், மெடிக்கல், பெட்ரோலியம், இன்சூரன்ஸ், இப்படி எக்கச்சக்கமான கம்பெனிகள் கத்தார்ல இருக்கு. இந்த மாதிரியான எல்லா துறைகளோட ஓனர் இந்த குயின் தான். இந்த துறைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய பங்கும் இந்த குயினுக்கு தான் வரும். 1995 இவங்க கத்தார் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட முக்கியமான நோக்கமே கத்தார்ல இருக்கக்கூடிய மக்கள்னாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல இருந்து கத்தாருக்கு வந்து படிக்கக்கூடிய மக்கள்னாலும் சரி, அவங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்காக ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் சிட்டியே ஓபன் பண்ணாங்க. அந்த சிட்டிக்குள்ள எல்லா வகையான யூனிவர்சிட்டிஸும் இருந்துச்சு. என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்,
சோசியல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டெக் பார்க்கு, பேங்க் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா வகையான இன்ஸ்டிடியூட்டும் இந்த எஜுகேஷன் சிட்டிக்குள்ள ஓபன் பண்ணாங்க. சிலாடெக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டையும் கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா கத்தார்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவங்க கான்வெல் டெரஸ் மேன்ஷன் லண்டன்ல 700 கோடி மதிப்புள்ள ஒரு மேன்ஷனை வாங்கினாங்க. இது கிட்டத்தட்ட 21,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மேன்ஷன். இதுல 7 பெட்ரூம்ஸ், 9 பாத்ரூம்ஸ், 11 ரிசப்ஷன் ரூம்ஸ், பியூட்டி ரூம்ஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல்ஸ்னு எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. லண்டனுக்கு வந்தா குயின் இங்க தான் தங்குவாங்களாம். இதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னும் 2 மிகப்பெரிய மேன்ஷன்ஸையும் இவங்க வாங்கிட்டாங்க. 2012 லண்டன்ல விக்டோரி பார்க் ஒலிம்பிக் வில்லேஜ்னு ஒரு இடத்துலதான் ஒலிம்பிக்ஸ் நடத்தினாங்க. அந்த இடத்த 2012 ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச உடனே இவங்க வாங்கிக்கிட்டாங்க. லண்டன்ல ஹீத்ரோ ஏர்போர்ட்னு ஒரு ஃபேமஸான ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்ல இருந்து வரக்கூடிய 20% வருமானம் இவங்களுக்கு தான். லண்டன்ல எக்கச்சக்கமான இடத்த இந்த குயின் வாங்கிட்டாங்க. இந்த குயினுக்கு ஒரு பேலஸ் கட்டுறதா ஒரு பிளான் வந்துச்சு, அதுவும் லண்டன்ல. குயின் எலிசபெத் இறந்து போனாலும் குயின் எலிசபெத்தோட மாளிகை அங்கதான் இருக்கு. அந்த பேலஸை விட பிரம்மாண்டமான பேலஸ் குயினுக்காக லண்டன் கேட்டதா கத்தார் முடிவு பண்ணியிருந்தாங்க. உடனே லண்டன் என்ன பண்ணிட்டாங்க, ஏண்டா எங்க கிட்டயே இடத்த வாங்கிக்கிட்டு எங்களை விட மிகப்பெரிய பேலஸ் அதுவும் உங்களுக்காக இங்க கேட்டுறீங்களான்னு அந்த பிளானுக்கு அப்ரூவலே கொடுக்கல. இருந்தாலும் கத்தார் குயின் மாஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒருவேளை அந்த பிளான் மட்டும் அப்ரூவ் ஆயிருந்தா யோசிச்சு பாருங்க, லண்டன்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேலஸ் கத்தாரோட குயினோட தான் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த கத்தார் குயின் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.